பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சுல்தான்பேட்டை அரசு பள்ளியில் 100% தேர்ச்சி. ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். இன்று வெளியான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரியில் 92.67% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனிடையே புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த மொத்தம் 53 அரசு பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா 100% தேர்ச்சி பெற்ற காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நேரில் சென்று ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் புத்தகம் பரிசளித்தும் வாழ்த்தினார். தொடர்ந்து 472 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்த மும்தாஜ் பிபி 456 மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாம் இடம் பிடித்த மெஹ்ரூன் நிசா 453 மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாம் இடம் பிடித்த மாணவி திலகா ஆகியோருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார். இந்த பள்ளி கடந்த ஆண்டும் 100% தேர்ச்சி பெற்றிருப்பதும் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள போதிலும் தொடர்ந்து இந்த ஆண்டும் 100% தேர்ச்சி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை பொறுப்பு ஆசிரியர் வில்சன், பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்படியே மூணு பேர் நிக்க வச்சு இப்படி தெரியுது. அண்ணா எங்க பாரு அண்ணா, அண்ணா இப்படி பாரு அண்ணா, ஒரு நிமிஷம் ஓகே.